மக்கள் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய மாலை வணக்கம் ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயத்தில் ஆலயங்கள் ஆலயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஆலயத்தில் ஒரு குழந்தை ஆலயம் இந்த குழந்தை ஆலயம் அரிய சிவனும் அறியாதவன் வாயில் மண்ணன்னு உணர்த்தக்கூடிய ஆயிரம் ஆனால் இது நிறையா விதத்துக்கு தெரியாது இது ஒன்று ரெண்டாவது வந்து இறைவனே என்னை நீ பிரசஸ்த பண்ணி என்னை பூஜை பண்ணுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான சேத்திரம் மூணாவது கற்பப்பை குறைபாடு இருக்கிறவனுக்கும் புத்திர பாக்கியத்தை அருளிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் நாலாவது என்னை எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறான்னா ஒரு யானைக்கு சம்மம் ஒன்றை வச்சு மேய்க்க முடியலைங்கிறா அண்ணா அந்த யானையாகப்பட்ட அறுபத்தி நாலு யானையை வைத்து இன்றைக்கும் கா மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அந்த யானையே அந்த கிருஷ்ணரை தூக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் குருவாயூர் சார் குருவாயூர் வந்து வைணவத்தலம் அது எப்படி சார் அரிய சிவனும் ஒன்று நீங்கள் சொல்ல வர்றது வர்ணிக்கப்படுவதெல்லாம் ஆன்மீக அறிவியல் இல்லைன்னு எனக்கு இது தொழில் மட்டுமல்ல இதோ இந்த கேமராவும் இந்த தொலைக்காட்சியும் இதை பார்த்து கொண்டு நீங்களும் எனக்கு தெய்வம் தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் குருவும் வாயுவும் வணங்குனால் அதுக்கு குருவாயுன்னு பெயர் குருவாகப்பட்டவன் சிவன் இல்லையா அப்போ அரியும் சிவனும் ஒன்று சரி ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த குருவாயூர் போயிட்டு நீங்கள் வெளியில் வர்றப்போ ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அருகில் இருக்கக்கூடிய சேத்திரம் மம்மி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போனால் தான் குருவாயூருடைய முழு பலனும் கிடைக்கணும் போட்டிருப்பாங்க இது நிறைய வேதத்துக்கு தெரியாது மக்கள் தொலைக்காட்சி வழியாக சொல்வேன் குருவாயூர்லருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மம்மி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது மம்மினா பிரம்மிட இல்ல சிவபெருமானுடைய சேத்திரம் மம்மீஸ்வரர்னு அவருக்கு பேர் இந்த சிவனை போய் வணங்கிட்டு வந்தால் தான் குருவாயூரப்பனை போன பண்ணியும் கிடைக்கும் நிறைய பேர் நான் குருவாயூர் போனேன் பாயசஞ்சாப்பிட்டே பிரார்த்தனை பண்ணேன் குழந்தை வராதுங்கிறவங்களாம் இந்த மம்மி ஸ்தலத்துக்கு போகாமல் கூட ஒரு காரணமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாரும் மீண்டும் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு குருவாயூர் அப்பனே எல்லாத்துக்கும் முதன்மையானவன் அவனை வணங்கிவிட்டு விட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த மம்மி ஸ்தலத்தையும் போய் வணங்கி கொண்டு வரவும் மம்மீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேரு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே குருக்கு அப்ப அரியும் சிவனும் ஒன்றாக உணர்த்தக்கூடிய அற்புதமான சேத்திரம் குருவாயூர் இங்கு என்ன பிரசாதம் அப்படின்னா குருவாயூரப்பன் குஞ்சு கண்ணனாக இருக்கிறான் உடுப்பில் இருக்கக்கூடிய கண்ணன் குழந்தை கண்ணனாக குழந்தையை மிட்டாயை கொடுத்து வா அப்படின்னு சொன்னால் வந்துருமா இங்கே கு குஞ்சு கண்ணனாக இருக்கிறான் அதனால தான் குழந்தை தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறனால தான் குழந்தைகிட்ட எதுவும் பொருளாதேங்கிறாங்க இன்றைக்கும் கூட குருவாயூரில் வந்து ப கேரளா மாநிலம் பரசுராம சேத்திரம் சொல்லக்கூடிய கேரளாவில் என்னுடைய குருவாயூரப்பா மேலேயே சொல்லு அப்படின்னா அவன் போய் சொல்ல மாட்டான் குருவாயூரப்பன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வமாக ஏன்னா அது குழந்தையாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் என்ன குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது கேரளா மூலியம் உங்ககிட்ட நான் வலியுறுத்தல என் குருவாயுரப்பன் மேலேயாக அப்படின்னா அந்த குருவாயுரப்பன் வீட்டுக்கு வந்துருவானாம் குஞ்சு கண்ணனா குழந்தையா வந்துருவானா அப்படிப்பட்ட கண்ணன் கற்பப்பை குறைபாடு உள்ளவர்களுக்கும் சில அணுக்கள் குறைபாடு உள்ளவர்களுக்கும் புத்திர பாக்கியமே ஜாதகத்தில் கிடையாது தத்த எடுத்துக்கன்னு சொல்லவும் மிகப்பெரிய ஆசிரபத்திரி நிறுவனங்களில் புத்திர பாக்கியம் கிடையாதுன்னு சொன்னவங்களெல்லாம் பொய்க்க வைத்து அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அருள் கொண்டு என்ன ஆதாரம் இன்றும் போனால் இங்கே அன்னம் ஊட்டல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும் இந்த போய் வேண்டிக்கிறாங்களாம் ஏ குருவாயிரப்பா என் வகுத்துல குழந்த வந்துச்சுன்னா அவனுடைய முதல் சாப்பாடாக ஓ சந்நினத்தில் ஓட்டுறேன் ஏன் அப்படி வேண்டிக்கிறாங்க ஏன் அங்க இருக்குது அப்படின்னா குழந்த வந்து தனியாக சாப்பிடாது நாலஞ்சு குழந்தையோட சேர்ந்தாதான் சாப்பிடுமா நீ எனக்கு குழந்தையா வந்து பிறந்துட்ட ஆனால் நீ சாப்பிடாம குஞ்சு கன்றுனா இருக்கிற அதனால நீ படத்தை அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வரேன் அதனோட சேர்ந்து வந்து நீயும் சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஊட்டல் நிகழ்வு இன்னும் நடத்திக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு அதிசயம் என்னன்னா அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் பாருங்க இந்த மக்கள் தொலைக்காட்சி வழியா பாக்குறவங்க எல்லாம் பாருங்க குருவாயூருக்கு போய் கடமைக்கு சாமி பார்த்தோம் ஊரு திரும்பணும்னு இல்லாம அண்ணன் ஊட்டல் நிகழ்ச்சியில பாருங்க எல்லா குழந்தையுமே கண்ணனா குருவாயூர் தெரியும் அது யார் யார் குழந்தை எந்த ஊர்ல வந்து குழந்தைன்னே தெரியாது அந்த சன்ன நேரம் நம்மளே ஸ்தம்பிச்சிருவோம் அந்த மாதிரி நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்கு எப்படி அவன் புத்திர பாக்கியத்தை கொடுக்குறான்னு தெரியுமா அந்த குருவாயூர் அப்பன் அங்க குருவாயூருக்கு படைக்கப்பட்ட கூடிய பாயாசம் நெல் பாயாசம் சாரி அவுள் பாயாசம் மற்றும் சில பாயாசங்களை கொடுக்குறாங்க அவன் சன்னிதானத்திலே வாங்கி அந்த சாப்பிட்றாங்க இதை அறிவியல் சார்ந்த விஷயமா என்ன சார் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த பாயாசத்தை சாப்பிட்றவனுக்குலாம் குழந்தை வர்றதுக்கு நான் ஆதாரம் இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் ஆதாரம் அப்போ அங்கே நல்ல கதிர்கள் அந்த குருவாயூரப்பன் மூலியமாக செலுத்தப்பட்டு அந்த குருவாயூர்ப்பன் பாயாசத்தில் செலுத்தப்பட்டு பாயாசம் மூலிமாக இந்த அண்ட உலகங்களையும் ஆளக்கூடிய பாக்கியம் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை டாக்டராக வரலாம் இந்த நாட்டை ஆளலாம் விஞ்ஞானியாக வரலாம் இல்லையா இந்த நாட்டை ஆளக்கூடிய புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்தான பிராப்தின்னு பேர் சந்தான பிராப்தியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு அறிவியலை சொல்றதா ஆன்மீகத்தை சொல்றதா அதனால தான் சொல்கிறேன் மக்கள் டிவி வழியாக ஆன்மீகத்துல இருந்து தான் அறிவியல் தோன்றது அறிவியலில் பொய்த்து போன சம்பவத்தை கூட இந்த குருவாயூரப்பன் நடத்திக்கொண்டிருக்கிறான் அடுத்த ஒரு விஷயத்த சொன்னேன் என் வீட்டில் கூட என்னை யானைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னா நான் சரியாக வேலை செய்யலை நிகழ்ச்சி நிகழ்ச்சின்னு ஓடி போயிடுறேன் குண்டா இருக்கிறேன்னு கூட சொல்லலாம் யானையாக ஏன் தெரியுமா சொல்றாங்க யானைக்கு மூணு வகை கொணம் உண்டு எதையும் எளிதாக பழையக்கூடியது மெம்மரி பவர் ஜாஸ்தி அதிகமாக மெம்மரி அதாவது நினைவாற்றலை கொள்ளக்கூடியது அப்பேரிப்பட்ட இந்த யானையை இன்றைய தினம் அறுபத்தி நாலு யானையை இந்த குருயப்பன் கோயிலில் பராமரிக்கிறாங்க அதுக்கு பேர் யானை கொட்டானு பேரு இந்த வளர்க்கப்பட்ட இந்த யானை தான் கேசவன் பாலாஜிங்கிறது தான் இந்த யானை இப்போ சமாதியாகிவிட்டது இந்த யானை நம் வீட்டில் வளர்க்கப்படும் போல நம்மளின்னு சொல்கிற நாய் மாதிரி தானாக வந்து குருவாயூரப்பனை தூக்கி தலையில் வச்சா தான் ஒத்துக்கும் அதனால தான் கேரளாலாம் போனீங்கன்னா ரெண்டு யானை படம் பார்த்துப்பாங்க கேசவன் பாலாஜின்னு சொல்லி அந்த மாதிரி குருவாயூரப்பனை சுமக்கணும்னு வற்புறுத்தப்படப்படுவதில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு யானையும் ஒவ்வொரு வருடம் தானாக குருவாயூரப்பனுக்கு ஐக்கியமாகி செல்ல குழந்தையாக குருவாயூரப்பன் கோயில் வாசலில் இன்றும் சில யானைகள் இருப்பதை இன்றும் கூட பார்க்கலாம் இதை விஞ்ஞானமாக குருவாயூரப்பன் செயலா ஆன்மீகமாக குருவாயூரப்பன் செய்யலாங்கிற விவாதத்தை உங்களிடமே விட்டுவிட்டு புத்திர பாக்கியமே இல்லைங்கிறவங்க புத்திர தள்ளிட்டு போறவங்க அதிகமாக அபாஷன் ஆனவங்க தன்னுடைய சக்தியை இழந்தவங்க கிரகத்தினால் பாதிக்கப்பட்டவங்க கிரக கிரகதோஷம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முகமாக என் அப்பன் குருவாயூரப்பனை சென்று சேவித்து அவன் சன்னிதியில் பாயாசத்தை சமைத்து முடிவாக இறுதியாக உறுதியாக அருகில் இருக்கக்கூடிய இந்த மம்மிங்க ஸ்தலத்தையும் நிரதி பண்ணி குருவாயூர் யாத்திரையை புனிதப்படுத்தி புத்திர பாக்கியம் கிடைக்க எல்லாம் உள்ள குருவாயூரப்பனை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் டி ஆனந்தவர் வணக்கம்